ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கனி. இன்னைக்கு 2019 ஏப்ரல் மாதம் 21 மற்றும் 22 ஆகிய இரண்டு தேதிக்கான முக்கியமான நடப்பினங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் தீக்காய சிகிச்சை பிரிவில் அதிநவீன லேமினார் ஃப்ளோ வசதிகள் செயல்பட உள்ளன. அதன் மூலம் கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் பரவுவதை 100% தடுக்க முடியும் என கூறப்படுகிறது. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான அதிகரிக்கும் குற்றங்களை தடுப்பதற்காக தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்கள் விரைவில் நவீன தடவியல் ஆய்வகங்கள் அமைக்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் பணிபுரிந்து வந்த இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட உள்ளார். தற்போது அவர் விமானப்படையின் மேற்கு பகுதி படைப்பிரிவில் பணியமர்த்தப்பட்டுள்ளார். வீரதீர சாகசத்துக்கான வீர் சக்ரா விருதுக்கு இவர் பெயர் பரிந்துரைக்க இந்திய விமானப்படை தீர்மானித்துள்ளது. ஏவுகணையை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இம்பால் போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. ப்ராஜெக்ட் 15 பிராவோ திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட 3வது போர்க்கப்பலான இம்பால் மும்பை கப்பல் கட்டும் களத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. 20வது நூற்றாண்டின் மிக பெரும் தொழிற்சாலை விபத்துகளில் போபால் வாயு கசிவால் ஏற்பட்ட விபத்தும் ஒன்று என ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லவ்லினா போரோகைன் மற்றும் மனிஷா மவுன், தீபக் ரோஹித், ஆசிஷ்குமார் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றனர். தனியார் துறையைச் சேர்ந்த HDFC வங்கி 4ஆம் காலாண்டில் ₹5,885.12 கோடி நிகர லாபம் ஈட்டியுள்ளது. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஏப்ரல் 12ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் 41,488 கோடி டாலராக உயர்ந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 8.61 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகி உள்ளதாகவும் இது கடந்த ஆண்டு பிப்ரவரி நிலவரத்தை காட்டிலும் 3 மடங்கு அதிகம் எனவும் இஎஃப்ஓ அறிக்கையில் கூறியுள்ளது. இலங்கையில் 3 தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகள் உட்பட மொத்தம் 8 இடங்களில் 21/4/2019 அன்று அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட குண்டு வெடிப்புகளில் 215 பேர் பலியாகினர். 500க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். இதில் இந்தியர்கள் 4 பேர் பலியாகியிருப்பதாக தெரிய வருகிறது. நாடு முழுவதும் காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவு இலங்கையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் விழித்திரை அறுவை சிகிச்சை தொடர்பான மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பேசியதாவது, இந்தியாவில் 2020ஆம் ஆண்டுக்குள் 1.5 கோடி பேர் பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்படுவர் என ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியாவில் 100,000 பேருக்கு ஒரு கண் மருத்துவர் என்ற நிலைதான் உள்ளது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். அஞ்சல் துறையில் தற்காலிக அடிப்படையில் வேலை செய்வதற்காக சிறப்பு பயிற்சி அளிக்கும் முன்னோடி திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த 20 பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு தற்காலிக வேலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் மேகமலை வன உயிரின சரணாலயத்தை புலிகள் சரணாலயமாகவும், இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே உள்ள வனப்பகுதியை யானைகள் சரணாலயமாகவும் மாற்ற வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட ஜன்தன் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளில் உள்ள டெபாசிட் தொகையை விரைவில் ₹1,00,000 கோடியை எட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அஞ்சல் துறையுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அதாவது TCS தெரிவித்துள்ளது.
ஆசிய பழுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லாண்ட்ரின்கா ஜெரமி புதிய யூத் உலக மற்றும் ஆசிய சாதனை படைத்தார். சீனாவின் நிங்கோ நகரில் ஆசிய பழுத்தூக்கும் போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆடவர் 67 கிலோ பிரிவில் 16 வயதே ஆன ரின்னுன்கா கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் 297 கிலோ தூக்கி புதிய யூத் உலக மற்றும் ஆசிய சாதனை படைத்தார். தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் உருவாக்கிய செயற்கைக்கோள் 21/4/2019 அன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆசியாவிலேயே முதன்முறையாக முற்றிலும் மாணவிகளே உருவாக்கிய செயற்கைக்கோள் இதுவாகும். இதற்கு SKINSLV-9 மணியம்மையார் சாட் என்ற பெயர் சூட்டியுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபியில் முதல் ஹிந்து கோயில் கட்டுவதற்கு 20/4/2019 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. சென்னை மாநகரத்தை பற்றிய அரசியல் பண்பாடு வரலாறு தொடர்பாக பல புத்தகங்களை எழுதிய புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளருமான எஸ் முத்தையா காலமானார். பார்வையற்ற மாலுமி ஒருவர் முதன்முறையாக பசிபிக் கடல் பயணத்தை 2 மாதங்களில் வெற்றிகரமாக முடித்துள்ளார். அவர் யார்? இவா மோட்டா. இவர் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். இந்திய உள்நாட்டு மற்றும் சர்வதேச வணிகத்திற்கான இந்தியாவின் முதல் பிரீமியம் பயணக் கழகத்தின் ஜலாஸ் பயணியர் கப்பலுக்கு வெள்ளிக்கிழமை அன்று உத்தியோகபூர்வ பெயரிடும் விழாவில் கர்ணிகா என பெயரிடப்பட்டது. அமெரிக்காவின் வார இதழ் வெளியிட்டுள்ள உலகின் தலைச்சிறந்த தலைவர்களின் பட்டியலில் கோவை பேட்மேன் அருணாச்சலம் முருகானந்தம் 45வது இடத்தை பிடித்துள்ளார். 11வது உலக அணுசக்தி மாநாடு மற்றும் கண்காட்சி ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் இருக்கும் சோச்சி நகரில் 21/4/2019 அன்று தொடங்கியது. நிலவை ஆய்வு செய்ததற்காக அனுப்பப்பட்ட இஸ்ரேல் விண்கலம் பரேசிட் நிலவின் பரப்பில் மோதி சேதமடைந்தது. கூடங்குளம் அணு உலையில் தற்பொழுது பயன்படுத்தப்பட்டு வரும் எரிபொருளான MTVS-க்கு பதிலாக புதிய எரிபொருளான TVS-2M என்ற எரிபொருளை பயன்படுத்த ரஷ்ய அரசின் அணுசக்தி நிறுவனமான ரொசோட்டோம் தெரிவித்துள்ளது. ஜாலியன் வாலாபாத் படுகொலை ஆவணங்களை பாகிஸ்தான் முதன்முறையாக காட்சிக்கு வைத்துள்ளது. பாகிஸ்தானில் 6 நாட்களுக்கு வரலாற்று கண்காட்சி நடக்கிறது. இதில் ஜாலியன் வாலாபாத் படுகொலை தொடர்பான 70 ஆவணங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 23வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தோகாவில் 21/4/2019 அன்று தொடங்கியது. இதில் பெண்களுக்கான ஈட்டி எறிதலில் இந்திய வீராங்கனை அன்னுராணி 60.22 மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். பெண்களுக்கான 5000 மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீராங்கனை பாருல் சௌத்ரி 15:36.03 இலக்கை எட்டி வெண்கல பதக்கத்தை வென்றார். 100 மீட்டர் ஹீட்ஸ் பிரிவில் இந்திய நட்சத்திரம் துட்டி சந்த் 11:28 கடந்து புதிய தேசிய சாதனையை படைத்தார். பெண்கள் 400 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் இந்தியாவின் பூவம்மா MR வெண்கலம் வென்றுள்ளார். ஆண்கள் 3000 மீட்டர் தடை தாண்டி ஓடும் ஓட்டப்பந்தய பிரிவில் இந்தியாவின் அவினாஷ் ஷாப்லி வெள்ளிப்பதக்கம் பெற்றுள்ளார். சீன தலைநகரான பெய்ஜிங்கில் பெல்ட் அண்ட் ரோடு என்ற பொருளாதார உச்சி மாநாடு April 25 தொடங்குகிறது. பிரான்ஸ் ஒத்துழைப்புடன் மகாராஷ்டிரா மாநிலத்தின் அமைக்கப்படவிருக்கும் அணு மின் உற்பத்தி நிலையத்துக்கு நிதியுதவி அளிக்க பிரான்ஸ் நிறுவனங்களுக்கு இந்திய அரசு பொறுப்பேற்பு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது.
2017 ஆண்டில் நாசாவின் காசினி விண்கலம் மூலம் பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் குளிர்ச்சியான டைட்டனின் ஏரிகளில் சில பகுதிகளில் திரவ ஹைட்ரோ கார்பன்கள் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். கிரேட்டர் நொய்டாவில் உள்ள இந்தியாவின் எக்ஸ்போ மையம் மற்றும் சந்தையில் ஏப்ரல் 16 முதல் 18 வரை நடைபெற்ற ஹோம் எக்ஸ்போ இந்தியா 2019 எட்டாவது பதிப்பு தொடங்கப்பட்டது. இலங்கையில் நடைபெற்ற ஆசிய இளைஞர் செஸ் சாம்பியன்ஷிப் 2019 போட்டியில் 7 வயது இந்திய வீராங்கனை கேலகட்லா அலனா மீனாட்சி 2 தங்க பதக்கங்களை வென்றார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 18 2019 அன்று 38 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 72 விழுக்காடு வாக்குப்பதிவாகி உள்ளதாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் ரயில்வே ஸ்டோர்ஸ் அதிகாரியான ஸ்ரீ வி பி பதக் ரயில்வே வாரிய உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார். இந்திய ரயில்வே சிக்னல் இன்ஜினியர் சேவை அதிகாரி என் காசிநாத் ரயில்வே வாரிய உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார். உலகின் மிக மோசமான தொற்று நோய்களில் ஒன்றான தட்டம்மையால் பாதிப்படைந்தவர்களின் எண்ணிக்கை உயர்கிறது என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2019 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் கடந்த ஆண்டு 2018 இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 300% உயர்ந்துள்ளது. வாடகை கார் செயலியை நிர்வகிக்கும் உபர் நிறுவனத்தின் ஜப்பானின் கார் தயாரிப்பு நிறுவனமான டொயோட்டோ மற்றும் சாட் பேங்க் நிறுவனங்கள் $100 கோடி முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளது. இந்திய மக்கள் தொகை 2010 முதல் 2019 வரையான காலத்தில் 1.2% விகிதத்தில் வளர்ச்சியடைந்து 136 கோடியாக இருப்பதாக ஐநாவின் 2019 மக்கள் தொகை அறிக்கை தெரிவிக்கிறது. இந்திய அமெரிக்க பேராசிரியர் ஸ்ரீநாத் அவர்களுக்கு கிளாஸ் ஆஃப் ஸ்லீவ்லேண்ட் இன்டர்நேஷனல் ஹால் ஆஃப் ஃபேம் விருது வழங்கப்பட்டது. கேரள வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அறிவுசார் சொத்துரிமைகள் அமைப்பிற்கு தேசிய அறிவுசார் சொத்துரிமை விருது 2019 வழங்கப்பட்டது. ஜெயராஜ் இயக்கிய மலையாள திரைப்படமான பயானகம் பயம் பெய்ஜிங் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதை வென்றது. துபாயில் இந்திய வர்த்தக சமூகம் மூலம் நிறுவப்பட்ட ரஸ் அல்கைமா பொருளாதார மண்டலத்தின் தூதராக இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 2019 சூழல் அமைப்பு தரவரிசையில் இந்தியா 17வது இடத்தில் உள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் கனடா ஆகிய முறையே முதல் 3 இடம் பெற்றுள்ளது. இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கணி வாட்ஸ்அப் குழுவில் இணையவும். தேங்க்யூ.